வணக்கம். ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்துருக்கிற ஒரு சில அரசியல் மாற்றங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா இருக்கும்போதே சொல்லாத ஒரு விஷயம், திமுக அழியணும், திமுக அழியறதுக்கு இத்தனை காரணம் இருக்குது, 20 காரணம் இருக்குது, திமுக வந்துட்டு ரொம்ப பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக ஜெயலலிதா போனதுக்கு அப்புறமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா, கருணாநிதி இவங்க ரெண்டு பேரை விட்டால் வேறு அரசியல்வாதிகள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பேசுவாங்க, அதுக்கு பதில் கருணாநிதி சொல்வார், இல்லை வந்துட்டு ஒரு சில சமயத்தில் ஸ்டாலின் பேசுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு வெற்றிடம் வந்துடுச்சு, அந்த இடத்த வந்துட்டு நிரப்புறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனால் அவங்க வரலை, இதுக்கப்புறம் வருவாங்களான்றதும் சந்தேகம். இன்னும் சில பேர் வந்தாங்க, அவங்களோட அரசியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துட்டுருக்கிறோம். அந்த அரசியல் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வெற்றிகரமாக அமையலை. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி வரப்போகிறாங்க, வந்துட்டுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, பூத் லெவலில் தொண்டர்கள் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து அழிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய சூழ்ச்சியும் சதியும் நடந்துருக்கிறது அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், நம்மள நிறைய பேருக்கு புரியுது. ஆனால் அவங்கெல்லாம் அதை கேர் பண்ண மாட்டேன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான அரசியலை நோக்கி தமிழ்நாடு போயிருக்குன்னு தான் நான் சொல்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ மாநிலத்தில் அதில் இருக்கிற பல அந்த பிராந்திய கட்சிகள், அந்த பிராந்திய கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க. யார் அழிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சர்வதாராளமாக சொல்லலாம், பாஜக தான் அழிச்சிருக்கு. பாஜகவுக்கு மாநில கட்சிகளை அழிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பேஷன், அதில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருந்த சிவசேனாவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆகிட்டாங்க. யூபியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு காலத்தில் இருந்திருக்கு, ஆனால் சப்பா சமாஜ்வாதி பார்ட்டியும் பசப்பான்னு சொல்கிற பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இவங்க ரெண்டு பேரும் எப்படி இங்கே திமுகவும் அதிமுகவும் பிராந்திய கட்சிகளாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் பிராந்திய கட்சி. அவங்கள்ட்ட இருந்து பாஜக எவ்வளோ டெக்னிக்கோடு வந்துட்டு குடுங்குச்சுன்னு பாருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்பியும் பிஎஸ்பியும் ரெண்டுமே வந்துட்டு இல்லைன்ற நிலைமையில உண்டாக்கிட்டாங்க. அதே மாதிரி பீகார்லையும் முயற்சிகள் நடந்துருக்குது. அங்கே நிதிஷ்குமார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இவங்களால் எதுவும் பண்ண முடியல. இங்கேருந்து அசாமுக்கு போனாங்க, அசாமில் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. மேகாலயக்கு போனாங்க, மேகாலயில அந்த மாதிரி தான் ஆகிட்டாங்க. திரிபுராவில் இல்லாமலே ஆகிட்டாங்க. மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆட்சி அமைச்சாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் இவங்க போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராந்திய கட்சிகளை இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு இப்போ தான் கண்ணு முடிச்சிருக்குது. சிவசேனா ஓ போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு இல்லாமலே ஆக்கிடுவாங்க, இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு 50-50 வேணும், சீஃப் மினிஸ்டரோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடாமல் அடம் பிடிச்சிருந்துருக்கிறாங்க. ஆட்சி அமைச்சாலும் சரி அமைங்கிறனாலும் சரி நாங்கள் சொன்னது சொன்னது தான், நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே பண்ணிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மட்டும்தான் வந்துட்டு போட்டி அப்படின்றது போயிட்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தான் வந்துட்டு இப்போ போட்டின்ற நிலைமை வந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வந்து பாஜகவை வந்து உள்ளே கொண்டாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணதுனால தான் மம்தா பானர்ஜிக்கு இன்னைக்கு வேணை வந்திருக்கு. இன்னைக்கு நீயா நானா அப்படின்ட்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிரில் நின்று பாஜக சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ முறை வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸோட சீஃப் மம்தா பானர்ஜி வந்துட்டு பிஜேபி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட இருக்கிற ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குதுன்னு தான் சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணியிருக்குது அப்படின்னா உள்டா வேலை செஞ்சிருக்குதுன்றது அர்த்தம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை அழிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதிமுக டார்கெட் கிடையாது. அதிமுக பாஜக சொல்கிறத கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவோட சேர்ந்துருங்க, அப்படி இல்லை ஆட்சியை வந்துட்டு
கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, இன்னைக்கு இருக்கிற அதிமுகவோட தலைவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட சேர்றது தான் வந்துட்டு சரின்னு சொல்லுவாங்க, சேர்ந்துருவாங்க. அப்படி இல்லையா, இதுல இருக்கிற பல தலைவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாரும் போயிட்டு பாஜக சேர்ந்துருவாங்க, அதிமுக இல்லாமல் போயிடும். கடைசியில மிச்சம் மீது இருக்கிற அதிமுக போய் சேர்ந்துருவாங்க. அந்த நிலைமையை வந்துட்டு உருவாக்கிட்டாங்க பாஜக. இது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை யாராவது பார்த்துட்டு இல்ல இவன் தப்பா சொல்றான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களோட உள்மன வரலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத பத்தி பேசுறதுக்கு வரவே இல்லைங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கட்சி நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு குறைஞ்ச பட்சமாவது நமக்காக வந்துட்டு போராடுவாங்க, அட்லீஸ்ட் வாயிலையாவது வார்த்தை பேசுவாங்க. இவங்க இருந்தாங்கன்னா தைரியமா நம்ம பேசலாம். இவங்க இருந்தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாநிலத்திலிருந்து யாரும் தலைவர்கள் இங்க உள்ள வந்துட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் திமுகவோ அதிமுகவோ இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வரும். இல்ல மூணாவது ஒரு கட்சி வந்தால் கூட அது தமிழ்நாட்டில இருந்து வர கட்சியாக இருக்கணும். அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம், விஜயகாந்தோட தேமுதிகவாக இருக்கலாம், கமலஹாசனோட மக்கள் நீதி மையமாக இருக்கலாம், திருமாவளவனாக இருக்கலாம். இன்னும் கூட வந்துட்டு சின்ன சின்ன கட்சிகள் எத்தனையோ பேர் இருக்கு, தமிழ்நாட்டோட கட்சி பிராந்திய கட்சிகள். திமுகவை அழிக்கிறதுக்கு ஏன் இவங்க இவ்வளவு போராடுறாங்க அப்படின்றது மட்டும்தாங்க. திமுகவை எப்படியெல்லாம் இவங்க அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. சம்பந்தமே இல்லாத என்ன மாதிரி ஒரு யூடியூபர் மாரிதாஸ் மாரிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மூச்சு பிடிச்சி சத்தமா ஓவோன்னு சத்தம் போட்டு பேசுறாரு. திமுக அழியறதுக்கு 20 காரணம் கரெக்ட். மாரிதாஸ் நான் நீங்க சொன்ன 20 பாயிண்டையும் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை கரெக்ட். அப்போ ஏன் வந்துட்டு இந்த பதிவுன்னு கேக்குறீங்களா, அந்த பதிவு வந்துட்டு எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குல்லா பாய்ஸ்னு ஒரு சேனல் இருக்குங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் பதிவும் போட்ட மாதிரியே எனக்கு தெரியலைங்க. வர்ற அத்தனை பதிவுமே வந்து பாத்தீங்கன்னா சுடலை அதை பண்ணார், சுடலை இதை பண்ணார், சுடலை இதை பண்ணார் அதை பண்ணாருன்றதை விட வந்துட்டு மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியணும். ஏன் ராஜேந்திர பாலாஜி பண்ணலீங்களா, அமைச்சர் செல்லூர் ராஜு பண்ணலீங்களா, திண்டுக்கல் சீனிவாசன் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு பதில என்னமோ ஒன்னத்தை சொல்லிட்டு ஆப்பிள்ல ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் வந்துட்டு நீங்க பெருசா பேசவே இல்லையே. காரணம் என்ன, உங்களுக்கு என்ன திமுக மேலதான் சொல்லணும் இருக்கா, தப்பு பண்றவங்க அத்தனை பேரையும் சொல்லுங்க, திமுகவை மட்டும் சொல்லாதீங்க. நான் வந்துட்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வரல, மறுபடியும் சொல்றேன். ரெண்டு குல்லா பாய்ஸ், இன்னும் பல பேர் இருக்காங்க, பேர் சொல்றதுக்கு முடியாத அளவுக்கு ஆட்கள் புதுசு புதுசா உருவாகிட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி திமுக இதை பண்ணிச்சு, திமுக அதை பண்ணிச்சு, திமுக ஸ்டாலின் வந்துட்டு இந்த தப்பு பேசினாரு, இந்த மாதிரி பேசினாரு, இந்த மாதிரி மாத்தி பேசினாரு, December 25 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா குடியரசு தினம் சொன்னாரு, கம்பை ராமாயணத்தை எழுந்து சேர்க்கிறாருன்னு சொல்லிட்டு உங்க முதலமைச்சர் சொன்னாருங்களே, அதையா நீங்க சொல்லல, அதையும் சொல்லணும் இல்லைங்களா. உங்களோட ஓபிஎஸ் வந்துட்டு மாத்தி மாத்தி பேசுறாரு, அதை பத்தி நீங்க பேசுனீங்களா, அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை டிஎம்கேவை அழிக்கணும், டிஎம்கேவை கேவலமா பேசணும், டிஎம்கேவுக்கு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கை வந்துட்டு இழக்கணும். இங்க பாருங்க மறுபடியும் நான் சொல்றேன், ஸ்டாலின் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, ஆவணமா ஆகக்கூடாதா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. திமுக அழியணுமா, எனக்கு கவலை கிடையாது, அழிஞ்சா அழிஞ்சிட்டு போட்டோம். அதிமுக அழியணுமா, அழிஞ்சு போட்டோம். மாரிதாஸ் கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்க திமுக அழியணும்னு சொன்னீங்க கரெக்டான விஷயம், ஆனால் யார் ஆளணும்னு சொன்னீங்களா, நீங்க யார் ஆளணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நடுநிலைவாதி. நடுநிலைவாதி என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்ண தப்பையும் சொல்வார், இவங்க பண்ண தப்பையும் சொல்வார், எல்லாரும் பண்ண தப்பையும் வந்துட்டு சொல்லிட்டு அதனால மத்தவங்க எல்லாரையும் விட வந்துட்டு இவங்க மோசமானவங்க, அதனால இவங்க அழியணும்னு சொல்வார். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மன்னி திமுகவோட தவறுகளை மட்டும் சுட்டி காட்டியிருக்கிறீங்க, அதை தவறுகளாகவே எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை மாதிரியே நான் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுக இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சென்ட்ரல்ல இருந்து வந்துட்டு எவனோ ஒருத்தன் வந்து ஆண்டு நம்மள வந்துட்டு அடிமையாக்குறத விட திமுக ஆண்டால் தப்பு இல்லை, அதிமுக ஆண்டால் தப்பு இல்லை. இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான கட்சிகள், இந்த மாதிரி கேவலமான அரசியல்வாதிகள் ஆண்டுருக்காங்க, அவங்க அண்டர்ல நானும் ஒரு சிட்டிசனா வாழ்ந்துருக்கிறேன்றதுல தலைகுனியில நான் அவமானப்படுறேன், வெக்கப்படுறேன்.
எனக்கு உண்டு. ஆனால் எவனோ ஒருத்தன் வந்து ஆண்டு அவங்கிட்ட நம்ம தலைமுடியறதை விட, அவங்கிட்ட நம்ம அடிமையா இருக்கிறத விட, நம்மளே நம்மளை ஆண்டுட்டு போட்டோம், ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் எவனோ ஒருத்தனுக்காக நம்மளால விட்டு கொடுக்க கூடாது. நீங்க உடனே சொல்லுவீங்க, ஸ்டாலின் எப்படி நம்மளால ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலினை இவ்வளவு நாள் வந்துட்டு நம்மளுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், தமிழனாலதான் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழனை வந்துட்டு எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு புரியல, எப்படி எல்லாம் நீங்க பிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. யார் தமிழன் சொன்னா வந்துட்டு ஒரு சிலர் சொல்றான் முதலியார் தமிழன் இல்லைன்றான், ஒருத்தன் சொல்றான் வந்துட்டு நாயுடு தமிழன் இல்லைன்றான், ஒருத்தன் சொல்றான் செட்டியார் தமிழன் இல்லைன்றான், ஒருத்தன் ரெட்டியார் தமிழன் இல்லைன்றான், ஒருத்தன் கவுண்டன் தமிழ் இல்லைன்றான், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தலித் வந்துட்டு தமிழன் இல்லைன்றான். யார்தான் தமிழன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பிறந்தாங்க, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பேசுறாங்க, ஹிந்திக்காரங்க உடனே எடுத்துன்னு வந்து ஹெச் ராஜாவை தமிழன் சொல்றீங்க. ஹெச் ராஜாவை கேட்ட கேடு வந்துட்டு இவன் தமிழ இல்லை அவன் தமிழ இல்லைன்னு சொல்றாரு. தினத்தந்தியில ஒரு பாண்டே இருந்தாரு, அந்த பாண்டே சொல்றாரு இவன் தமிழ இல்லை அவன் தமிழன்ட்டு. இவங்கெல்லாம் யாரு தமிழனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? கிறிஸ்டியன் தமிழ இல்லை, முஸ்லீம் தமிழ இல்லை, இந்து தமிழ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு பிரிக்கிறதுக்காக நம்மள தமிழ இல்லை தமிழ இல்லைன்னு சொல்லி இருந்துக்கிறாங்க. தமிழன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இவனுக்கு யாருக்கும் வந்துட்டு உரிமை கிடையாது. நேற்று வந்து ரஜினி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழன் சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க, ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நாங்க முதலியாரும் வந்துட்டு செட்டியாரும் தமிழன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? இவங்க சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா? இது என்ன நியாயம்? மாரிதாஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யாருன்றதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க கிறிஸ்டியனா முஸ்லீமா ஹிந்துவா, ஆனால் உங்களையும் எங்களையும் பிரிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த பிஜேபி இந்த டிராமா பண்ணியிருக்கு. அவங்க கொடுக்குற சின்ன சின்ன பணம், கொஞ்சம் கொஞ்சம் பணம் என்ன கொடுத்துருவான், 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பான். அதுக்காக வந்துட்டு நம்மளோட அண்ணன் தம்பிங்களை, நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரனுங்களை நமக்கு வந்துட்டு விரோதம் ஆகுறோம். என் வீட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு. அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் காலையில எழுந்திருக்கும் போது அவர் சலாம்னு சொல்லட்டும் இல்ல வணக்கம்னு சொல்லட்டும் ஏதாவது சொல்லிட்டு போட்டோமே, அவர் பாஷையில வணக்கம் தான் சொல்றாரு, நான் ஏன் வந்துட்டு அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது? அவர் சலாம்னு சொன்னா நான் வணக்கம் பயன்னு சொல்லிட்டு போறேன், இதுல என்ன தப்பு? அந்த சொல்றத வந்துட்டு சொல்லக்கூடாது, மாத்துங்க, நீங்க சொல்றதை விட்டுருங்க, அவனே நீங்க விரோதியா பாருங்கன்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துருக்கிறாங்க பாஜக. நீங்க அதை வந்துட்டு புரிஞ்சுக்காம இல்ல புரிஞ்சே கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க காட்டுற பணம் பெருசா இருக்கலாம், நீங்க அதுக்காக வந்துட்டு பேசலாம். தயவு செய்து சொல்றேன், செய்யறத வந்துட்டு கரெக்டா செய்யுங்க, தப்பா செய்யாதீங்க, ரைட், நடுநிலையோட பேசுங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், திமுக ஆளணும்னோ இல்ல அதிமுக அழிஞ்சு போகணும்னோ நான் சொல்லல, இல்ல இவங்க ரைட்டு அவங்க தப்புன்னு சொல்லல. யார் சொன்னாங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு? திமுக ஊழல் பண்ணியிருக்கு ரைட் இல்லைன்னு சொல்லல, நாம ஒத்துக்கிறாங்க. ஆராசா உள்ள போனாரு, கனிமொழி உள்ள போனாரு, அறிவியல் ரீதியான வந்துட்டு இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இறக்கும் போது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றவாளியா தானே இருந்தாங்க. திமுக அழியணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு மாற்று கருத்து எங்கேன்னு கேட்டீங்கன்னா திமுக தப்புனாக்கா யாரு ரைட்டுன்றதையும் நீங்க சொல்லணும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோ போடுங்க. நன்றி, வணக்கம்.